நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திருவசனமாகிய ஞான பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் காணப்போகும் வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் 2 பாகங்களாக பார்ப்போம். முதல் பாகம் 1வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை, 2ஆம் பாகம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. இது ரெண்டு வேறு விதமான வெவ்வேறு, இவை இரண்டும் வெவ்வேறு தீர்க்க தரிசனங்கள் என்பதால் வெவ்வேறு விதமாக நாம் பார்க்க போகிறோம். முதல் பாகத்தை இன்று பார்ப்போம், நாளை அடுத்த பகுதியை நாளை பார்ப்போம். முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் இருக்கும் ஆழங்களை ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்டுவாராக. சகரியா 7ஆம் அதிகாரம். தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே என்னும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சரெத்சேரும் ரெகெமெலேகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்? நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள்? எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும், தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறி இருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார். இந்த அதிகாரத்தின் முதல் பாகம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். முதல் 7 வசனங்கள், 2 பெரிய மனிதர்கள் தங்களுடைய மனுஷரை அனுப்பி, 5ஆம் மாதத்தில் நாங்கள் இன்னும் அழுது புலம்ப வேண்டுமோ என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இப்ப 5ஆம் மாதத்துல ஏன் அழுது புலம்பணும் அப்படின்றது 9ஆம் மாதத்திலேயே கேட்கிறாங்கன்றது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். இன்னும் 8 மாதம் இருக்கு அந்த 5ஆம் மாதம் வருவதற்கு. 9லிருந்து 12 போய் முதல் மாதமாகி 5ஆம் மாதம் வர்றதுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு. சரி, அவங்க கேட்டது தப்பா அப்படின்னு கேட்டால், கேட்டது தப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு பைபிளில் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சபையில் இருக்கிற மூப்பர்களையோ, உங்களுடைய சபையில் இருக்கிற தீர்க்கதரிசிகளையோ, உங்களுடைய சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸையோ கேட்கறதா சரியான விஷயம். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? தவறே கிடையாது. 5ஆம் மாதத்திலும் 9ஆம் மாதத்திலும் ஏன் உபவாசத்தை அறிவித்து உபவாசம் இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, 5ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமை விட்டு அடிமைகளாக பாபிலோனுக்கு போன மாதம் 5ஆம் மாதம், 9ஆம் மாதத்தில் எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த பாபிலோனியன் கவர்னர், அதாவது பாபிலோனில் நியமித்த ஒரு தேசாதிபதியை இஸ்மவேல் என்னும் ஒரு மனுஷன் கொலை செய்து விடுகிறான். அதனால் அங்கிருந்த மீந்திருந்த சில யூதர்கள், எரேமியா உட்பட மீந்திருந்த சில யூதர்கள் எகிப்திற்கு தப்பி போகிறார்கள். அதனால் 9ஆம் மாதத்தில் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். சரி, இது அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு எனக்கு என்ன கர்த்தர் சொல்லித்தரார் அப்படிங்கிறத பாருங்க. இந்த 5ஆம் மாதத்திலும் 9ஆம் மாதத்திலும் எனக்காகவா அழுது புலம்பினீர்கள், எனக்காகவா உபவாசம் இருந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தாத பட்சத்தில், நமக்காகவோ அல்லது நம்முடைய சுய இஷ்டங்களுக்காகவோ நாம் நடத்தும் பட்சத்தில் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. நமக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சுயாதீனத்தை
நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு பயன்படுத்துகிறோமா அல்லது நமக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறோமா? உபவாசம்ன்றது வந்து எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோமா, இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தில் செய்கிறோமா? உபவாசம் என்பது கர்த்தரோடே இணைந்து நாம் வாழும்படியான ஒரு உபவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு ஏசாயால நம்ம படிக்கிறோம். அந்த அது ஏசாயா வரும் பொழுது நம்ம பார்ப்போம். இப்போ கர்த்தருக்கு உபவாசம் அப்படின்னு நம்ம கூறினோம் என்றால் அது கர்த்தருடைய சித்தமா என்பதை நாம் அறிந்து அதுக்கப்புறமா செய்யணும். ஏன்னா வீணான வார்த்தை ஒன்றும் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு கர்த்தர் சொல்றார். அதே போல வீணாக உபவாசம் செய்வதும் தேவையற்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. நான் உபவாசத்துக்கு எதிரியா இல்லைங்க, நானும் உபவாசம் இருக்கிறவன் தான். கர்த்தர் எப்பப்பெல்லாம் என்னை லீட் பண்றாரோ, கர்த்தர் எப்பப்பெல்லாம் சொல்றாரோ, அப்போ உபவாசம் இருப்பவன் தான். ஆனா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் தயவு செஞ்சு உபவாசம் இருக்காதீங்க. அது கர்த்தருக்கு சித்தமானதா இருந்தா நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. நீங்க உபவாசம் செய்து அவரை பலவந்தப்படுத்தி வரும் நீங்க ஆசீர்வாதம் நினைப்பீங்க அதை. ஆனா அது ஆசீர்வாதமாக இல்லாம ஒரு சில நாள்லயே அது உங்களை வழிவிலக செய்யும் ஒரு விஷயமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கமாக சாத்தான் இருக்கிறான். அவன் ஒளியின் தூதனின் வேடத்தை போட்டு வருவான். பிரதர் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவான். எதுக்காக? ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுவதற்காக, உங்களை வழி விலகி போக செய்வதற்காக. அதனால ஜாகிரதையாயிருங்க, ஜாகிரதையாயிருங்க, ஜாகிரதையாயிருங்க. சகரியா 7 அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.